தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையை சிந்தித்து தியானிக்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பொது காலம் 16 வாரம் வெள்ளிக்கிழமை. இந்த இறை வார்த்தையின் குறிப்பு மத்தேயு எழுதிய செய்தி 13 அதிகாரம் வசனங்கள் 18-23 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். அடியேன் கேட்கின்றேன், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது, விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழிவோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறை வார்த்தைகளை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்று கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னதோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். மூச்செடிகளுக்கு இடையே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயம் அவ்வார்த்தைகளை நெருங்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்கள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பார். இது வாழ்வதரம் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, விதைப்பவருடைய ஓமையே இன்றைய நற்செய்தியினுடைய விளக்கத்தை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த நற்செய்தியிலே விதைப்பவருடைய ஓமை, விதைப்பவர் விதைகளை விதைக்கின்றார். 4 வித்தியாசமான இடங்களிலே விதைக்கப்படுகிறது. வழிவோரம், பாறை பகுதி, முட்செடிகள் இடையே, கடைசியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது. இந்த 4 வித்தியாசமான இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு தெளிவாகவே அவரே விளக்கி விடுகின்றார். நமக்கே அது தெளிவாக புரிகிறது. ஆக இன்றைய நற்செய்தியிலே ஒரு கருத்தை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும் என்றால், நிலம் விதை ஒன்றுதான், விதைப்பவர் ஒருவர் தான். ஆனால் நிலம்தான் 4 வித்தியாசமாக இருக்கிறது. ஆக 3 நிலங்களும் விளைச்சலுக்கு ஏற்ற ஒரு நிலமாக இல்லை என்பது நமக்கே தெரியும். நல்ல நிலம் என்றால் என்ன? நம் வீட்டிலே நாம் தோட்டம் போடுகின்ற பொழுது முதலிலே தோட்டத்திலே ஒரு இடத்தை பார்க்கின்றோம். அந்த இடத்தை நாம் மண்ணை வெட்டி அதில் இருக்கக்கூடிய கல் முள் அனைத்தையும் நாம் எடுத்து விடுகின்றோம். மிகுதியான பாறைகள் கல் இருந்தால் அதையெல்லாம் அகற்றிய பிறகு மண்ணை நிரப்பி அதை உரம் போட்டு அந்த மண்ணை பதப்படுத்தி அதற்கு பிறகுதான் நாம் விதைகளை நடுவோம். அந்த மண் விதைக்கப்பட்ட விதைகள் நன்றாக விளைச்சலை தரும். இது சாதாரணமாக தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நமக்கே புரியும். ஒரு பாமரர், ஒரு ஃபார்மர் தன்னுடைய நிலத்தை அவர் எப்படி பண்படுத்தி நீர் பாய்ச்சி எரு போட்டு அதற்கு பிறகுதான் அந்த மண் தரமுள்ள மண்ணாக மாறிய பிறகு தன்னுடைய விளைச்சல் தன்னுடைய நிலத்திலே அவர் செடி விதைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல தான். நம்புக்குரியவர்களே, இறை வார்த்தை ஒரு நல்ல ஒரு இடத்துல விதைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உள்ளம் என்பது அறம் சார்ந்து இருக்க வேண்டும். தேர் ஷுட் பி மாரல் இன்டலெக்சுவல் டிசிப்ளின், நல்ல குணங்கள், வர்ச்சுஸ், இதெல்லாம் இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் எந்த விதை போட்டாலும் அல்லது இறை வார்த்தை கேட்டாலும் அதற்கு பலன் இல்லை. காரணம், அந்த விதை வளர்வதற்கான சூழலை அது உருவாக்காது. ஸோ வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் மாரல் டிசிப்ளின், இன்டலெக்சுவல் அஸ் வெல் அஸ் வர்ச்சுஸ்.
இதெல்லாம் பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய சமுதாயத்திலே பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. We have schools to cultivate and discipline children so that they grow in knowledge and moral values and spiritual values that will support them a stable, a worth citizen for the country. இது சாதாரணமாக ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்தில் நாம் அனுப்பி அந்த ஸ்கூலிலே நல்லதை கற்றுத் தருவார்கள், ஞானத்தை கற்றுத் தருவார்கள், ஒழுக்கத்தை கற்றுத் தருவார்கள், அறிவை கற்றுத் தருவார்கள். ஆக எப்படி ஒரு குழந்தையை நாம் பக்குவப்படுத்துகின்றோமோ ஒரு ஸ்கூலிலே, அதே போல்தான் இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அந்த உள்ளம் பக்குவப்பட வேண்டும், அறம் சார்ந்து இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஞான தேடல் இருக்க வேண்டும், தெய்வ பக்தி இருக்க வேண்டும், நல்ல நற்குணங்கள் இருக்க வேண்டும். இதுதான் பதப்படுத்திய மண், ஃபர்டைல் சாயில். இந்த மண்ணில் விழுந்த விதைகள் தான் 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் விளைச்சலை தரும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எந்த நிலத்தில் இருக்கின்றோம் என்பதை நாமே அறிவோம். காரணம், இயேசு தெளிவாக அதை இந்த நற்செய்தியை விளக்குகின்றார். The gospel itself is self-explanatory and there is no explanation required என்று சொல்வார்கள். ஆக நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், எந்த நிலத்தில் நான் இருக்கின்றேன். ஆக நல்ல நிலத்தில் நான் இல்லை என்றால் எனக்குள் இருக்கும் ஒரு கரடு முரடான கல், அதே நேரத்தில் முச்செடிகள், இப்படி பண்ற வாழ்க்கையிலே தேவையற்றதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் எடுத்து இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து நம் உள்ளத்தை தயார் செய்வோம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உன் வார்த்தை என் உள்ளத்திலே விதைக்கப்பட நல்ல மண்ணாக மாறிட அருள் தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.